ॐ श्री महापेरियवा शरणम् ॐ महापेरियवा पादमे तुणै ॐ महापेरियवा पादमे गति गति பெரியவாள் பாதம் சரணம் பெரியவா பாதமே துணை பெரியவா பாதமே கதி ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரியவாசன் மகாபெரியவாளின் அருளோடும் நமது மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஜிஆர் மாமாவின் ஆசிகளுடனும் இசை வழியிலே ஈஸ்வரானுபவம் பகுதி 15 உங்கள் உள்ளங்களிலே சேர்ப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு வந்து தொடர்ந்து ஒரு டிவோட்டியோட சாங் எடுத்துருக்கோம். நம்ம ஒவ்வொரு வாரம் ஒரு ஒரு சாங் பெரியவாளை பற்றி பாடுறது அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா அர்ப்பணமா. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு டிவோட்டியோட சாங் எடுத்துருக்கோம், சித்ரா ராகவன் அப்படின்னு இந்த டிவோட்டி. ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி பக்தி வந்து இதற்கு மூலம் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா நம்ம பக்தியில் எழுதுகிற லிரிக்ஸ் அது வந்து எப்படி பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட வந்து அந்த பக்தி பாவத்துடன் வர அந்த மகாபெரிவாமல அன்புடன் எழுதப்படுகின்ற அந்த பாடல் வரிகள், அந்த பக்தி வரிகள் வந்து கண்டிப்பாக நமக்குள்ளே வந்து ஒரு ஆழ்ந்த பக்தியை வந்து உருவாக்குறது. அதனால் வந்து மாமியோட இந்த சாங்கை நம்ம எடுத்துட்டுருக்கோம். சித்ரா ராகவன் மாமி வந்து முன்னாடி நம்ம ஷர்மிலி மாதிரி அதே மாதிரி முதல் முதல் ஷர்மிலியோட சாங் வந்த உடனே நம்மளுக்கு சித்ரா ராகவனோட சாங் வந்தது, ஒரே டைம்ல வந்தது அவன் ரெண்டு பேருமே. நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஷர்மிலிங்கிற டிவோட்டி இது போட்டிருந்தோம், இந்த முறை வந்து சித்ரா ராகவன் மேடம் எடுத்து போடுறோம். ஸோ சித்ரா ராகவன் மேம் கிட்ட பேசும்போது சொன்னா அவ வந்து 2018 எண்டில் வந்து மாமாவை முதல் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னா. சொல்லிட்டு மாமா அப்போ வந்து சரணாலயம் அப்போ ஆரம்பிக்கல, மாமாவோட ஆற்றுல தான் மாமா பார்த்துட்டு இருந்தா, அங்கே தான் வந்து மாமாவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா. பார்த்துட்டு குரு பூஜைக்கு அனுகிரகம் வாங்கிட்டு போனேன் அப்படின்னா அப்போ வந்து மாமிக்கு வந்து குரு பூஜை பண்ணக்கூடிய ஒரு உடல்நிலை இல்லை, உடல்நிலை பாதைகள்லாம் நிறைய இருந்ததுனால அவளால் பண்ண முடியல. ஆனால் மாமா சொன்னாலும் இந்த மாதிரி நீ வந்து நெய் விளக்கு ஏற்றி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லி மாமி அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது மாமிக்கு கரெக்டான ஒரு டாக்டர் கிடச்சி யூனோ எவ்ரி திங் ஃபெல் அண்ட் பிளேஸ் அண்ட் ஷி வாஸ் ஏபிள் டு ரிகவர். அந்த மெடிக்கல் கண்டிஷன் ஸ்டார்டட் ஸ்லோலி இம்ப்ரூவிங், அவரோட ஹெல்த் கண்டிஷன் ஸ்டார்டட் ஸ்லோலி இம்ப்ரூவிங் அப்படின்னா 2020 ஜனவரி பிப்ரவரி போல் மாமாவை திரும்பியும் சரணாலயத்தில் பார்த்துருக்கா. பார்க்கும்பொழுது அவள் ஹஸ்பண்ட் வந்து நான் பண்ணுறேன் இந்த முறை குரு பூஜை அப்படின் பொழுது அவர் எடுத்து இந்த குரு பூஜையை பண்ண ஆரம்பிச்சிருக்கார். ஸோ மாமி வந்து மார்ச் ஏப்ரல் போல் குரு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அந்த குரு பூஜை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே மாமிக்கு வந்து இந்த பாடல்கள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பெரியவா மேலே, ரொம்ப பக்தி மாமிக்கு பெரியவா மேலே. சதா பெரியவா மாத்து பாட்டு பாடணும் இல்லை பெரியவாளை பற்றி பேச எப்போ ஐ திங்க் 24/7 அந்த மாமியும் எப்பயுமே வந்து பெரியவாளை பற்றியே நினச்சிண்டு ரொம்ப பக்தி ஸ்ரத்தியாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு சிறந்த பக்தி. ஸோ அவ வந்து இந்த பாடலை எழுதியிருக்கா ஆக்சுவலாக. ஸோ சித்ரா ராகவன் மாமி வந்து வி ஆல்சோ ரிக்வஸ்டட் இஃப் ஷி கேன் கிவ் அ ப்ரீஃப் வீடியோ. மாமி ஒரு சின்ன வீடியோவும் கொடுத்துருக்கா அவங்கள்ட்ட பேசுறதுக்காக வேண்டி இந்த பாடல் எழுதினதை பற்றி. ஸோ அதையும் நம்ம கேட்போம் இன்னைக்கு சித்ரா ராகவனுடைய பாடம். அதுவும் என்ன அந்த பாடலில் குறிப்பாக என்னென்னா குரு சரணாலயத்தை பற்றி எழுதியிருக்கா. சரணாலயம் அப்படிங்கிறது வந்து பெரியவாளுக்காக, சரணாலயம் அப்படின்னு மாமா சொன்னதே வந்து எல்லாருக்கும் எங்கே போகிறதுன்னு தெரியல இந்த உலகத்தினுடைய தவிப்புகள்லேருந்து இங்கே வந்து எல்லாரும் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மாமா சொல்வா. சரணாலயம் வந்து ஒரு ரிலாக்ஸிங் அபோட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் பீஸ், ஒரு யூனோ கைண்ட் ஆஃப் ஹெல்த், எல்லாத்துக்குமே ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது மாமாவுடைய எப்பயும் சொல்கிற விஷயம் மாமா. ஸோ அந்த மாதிரி சரணாலயம் வந்தாலே ஒரு சுகமான ஒரு அனுபவம் இருக்கும். அந்த சரணாலயத்தை பற்றி தான் மாமி வந்து பாடியிருக்கா. மாமி சொல்லியிருக்கா சரணாலயம் வந்து ஒரு நந்தவனம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மாமி வந்து இந்த பாட்டை ரொம்பவே அழகாக சிம்பிளான லிரிக்ஸில் எழுதியிருக்கா. நம்ம குமாரண்ணா பாபநாசம் குமாரண்ணா வந்து எப்படி எழுதியிருக்கா பாட்டல், அப்புறமா வந்து அட்டானா ராகத்தை பற்றியும் அண்ணா சொல்ல போகிறா. இந்த மாமி எழுதின இந்த சித்ரா ராகவன் மாமி எழுதின பாடலை வந்து பாடியிருக்கிறது இந்த முறை வந்து கீர்த்தனா அப்படிங்கிற ஒரு யங் பட்டிங் ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல்லி டேலண்டட், மல்டி ஃபேசட்டட்னு சொல்லணும்,
ஒரு ஆர்ட் வந்து எல்லாமே வந்து வாழ்க்கை அப்படி குவிஞ்சு இருக்கு அப்படின்னா வந்து இட் இஸ் வித் கீர்த்தனா. அண்ட் கீர்த்தனா இஸ் அ விஷுவல் ஆர்ட்ஸ் கிராஜுவேட் ஃப்ரம் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ். ஷீஸ் அ ஃப்ரீலான்ஸ் பெயிண்டர் அண்ட் அ கான்டென்ட் ரைட்டர். ஷீ இஸ் வெரி பேஷனேட் அபவுட் மியூசிக் அண்ட் இஸ் கரண்ட்லி அ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அட் த அட்வான்ஸ் ஸ்கூல் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் இன் மியூசிக் அகாடமி. ஸோ மியூசிக் அகாடமியில் ஷீ இஸ் ஆக்சுவலி பர்சியூவிங் ஹர் கர்நாடிக் மியூசிக் அட்வான்ஸ்ட் ஸ்டடீஸ் இன் கர்நாடிக் மியூசிக் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் ரொம்ப பிரமிக்க வைத்த விஷயம் வந்து கீர்த்தனா கிட்ட வந்து அவளுடைய பாடல் அவளுடைய குரல் வந்து ரொம்பவும் அபிநயமாக அவ்வளோ அழகாக ஆகர்ஷிக்கும் வகையில் இருக்குது. நீங்கள் கேளுங்க இந்த பாட்டை கேட்கும்போது பார்க்கலாம். அதற்கு ஈக்குவலாக அதை விட பிரிவாள வந்து கீர்த்தனா வந்து ரொம்ப அழகான டிராயிங் வரைகிறா. கீர்த்தனா வந்து அந்த குழந்தைக்கு வந்து அப்படி ஒரு அருள். அந்த பிரிவாளுடைய ரூபங்கள்லாம் பேசுறது, அவள் வரைஞ்சிருக்க ரூபங்கள்லாம் அவ்வளோ அழகாக பேசுறது, ரொம்பவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கா. ஸோ நம்ம கீர்த்தனாவுடைய பாடல் வரிகளை கேட்பதுடன் கீர்த்தனாவோட வரைந்த மகா பிரிவாளுடைய ரூபங்களையும் இன்று பார்த்து இசை வழியிலே ஈஸ்வர அனுபவத்தை ரசிப்போம். இந்த பாட்டை கேட்டுட்டு வந்துட்டு பாடல் வரியில் மாமி என்ன எழுதியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம அனுபவிப்போம். ஜெய ஜெய சங்கர அரஹர சங்கர. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. எல்லாம் வல்ல பரமாச்சாரியரோட ஆசீர்வாதம் அனுகிரகம் மகா பெரியவா வந்து இசை வழியில் ஈஸ்வர அனுபவம் பண்ணுறதுக்கு ஜிஆர் மாமாங்கிறவர் மூலமா இந்த யூடியூப் சேனல் எபிசோட் ரொம்ப நாளாக போயின்னு இருக்கு. அதுக்கு நிறைய பக்தர்கள்லாம் பாட்டு எழுதி அமைச்சுன்னு இருக்க புதுசு புதுசாக பெரியவா மேலே பாட்டு வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி நமக்கு அனுபவம் வந்து ஈஸ்வர அனுபவத்தில் இசை வழியில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ராகத்தை பற்றி ஏன் சொல்கிறோன்னா சில பேருக்கு ரா ஹேண்டாக இருப்பாள், அவளுக்கு சங்கீதம் தெரியாமல் இருக்கும். அது என்ன நம்ம ஒரு ராகத்தை பற்றி சொல்ல சொல்ல போகும் இந்த ராகத்தோட பேர் இதுவா அப்படின்னு அவள் காதில் விழணும். அப்போது அந்த ராகத்தோட இனிமை தெரியும். அப்புறம் அந்த பாட்டு எப்படி இருக்கு அமைஞ்சிருக்குங்கிறத அவள் பாடுற போது பாட்டை கேட்கும் போது அது நீங்கள் நம்ம இன்வால்மெண்ட்டோடு என்ஜாய் பண்ணி கேட்கலாம். அதுக்காக தான் அடியன் வந்து இதை உங்களுக்கு இந்த ராகத்தை பற்றி தெரிஞ்ச வரைக்கும் தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். பட்டானா ராகம் ரொம்ப வசதியான ராகம். பட்டானாவில் பல கீர்த்தனைகள் இருக்குது. அதில் தியாகராய சுவாமி வந்து பால கனக மய சேல சுஜன பரி அப்படின்னு ஒரு கீர்த்தனை போட்டிருக்க. அனுபம குணாமுதி அது மாதிரி ரொம்ப அற்புதமான கீர்த்தனை. அப்படின்னு தீக்ஷிதர் பிரகஸ்பதி பற்றி போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கீர்த்தனை. நீ இறங்கால் எனில் புகழேது அம்பனி இறங்கால் எனில் புகழேது தாயிரங்கா வீடில் சேயுயிர் வாழுமோ சகல உலகிற்கும் நீ தாயல்லவோ அம்மா நீ இறங்காய் எனில் புகழேது. அம்பாவை வந்து கேட்குறாரு நீ தாம்மா இறங்கணும். காமாட்சி ரூபமாக நம்ம வந்து பரமேஸ்வரா வந்து பரமாச்சாரியர் அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு பரமாச்சாரியர் அவ்வளோ பூஜை பண்ணியிருப்பார், எவ்வளோ தபஸ் பண்ணியிருப்பார், எவ்வளோ உபவாசம் இருந்திருப்பார், அதெல்லாம் நமக்காக தான் அவர் பண்ணியிருக்கார், லோகத்துக்காக தான் பண்ணியிருக்கார். இன்றைக்கி இந்த பாடல் வந்து சரணாலயத்துக்கு வந்துட்டு அவளை கிடைச்ச நிறைய மிராக்கல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால பாட்டு அவள் வந்து அவளுக்கு வந்து இது சாகித்ய பாவமாகவும் எடுத்துக்கலாம், கீர்த்தனையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கவிதையாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் எது கிடைச்சதோ அது அழகு பண்ணி கீர்த்தனாங்கிற வளை பாடியிருக்கா. இப்போ நம்ம இதை கேட்டு ரொம்ப இன்புறுவோம். ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டேன்னா ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை விழுப்பற்று வேண்டும் பனுவல் துணிவு. ஒரு பெரியவாளோட புஸ்தகம் தெய்வத்தின் குரல் இதெல்லாம் வந்து நல்ல விஷயத்தை சொல்லணும். எந்த ஒரு பெரிய பண்புள்ள ஒழுக்கமானவா இருந்தவா சொல்லி கொடுத்த புஸ்தகம் திருக்குறள் மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நல்ல செவி மூலியமாக கேட்டு
அப்புறம் எழுத்தாணியை வச்சு ஓலைச்சுவடியில் எழுதி அப்புறம் புஸ்தகமாக வந்து இன்றைக்கி நம்ம கைக்கு கம்ப்யூட்டர் வழியில் வந்து உடனே உடனே பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உலகத்துக்கு பூரா கேட்குறது நல்ல விஷயங்கள்லாம் போய் சேருது. நம்ம வந்து அதை வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். அதை மாதிரி பெரியவா நமக்கு சொன்ன விஷயங்களெல்லாம் பிரயோஜனமாக ஒழுக்கமாக வந்து சேரணுங்கிறது தான் இந்த திருக்குறள் வந்து சொல்லியிருக்கு. பண்பாக இருக்கணும் அந்த இது பணுவல் பணிவு, அதான் நம்ம பணுவல் பணிவு துணிவு எவ்வளோ இருக்குது பாருங்கள் திருக்குறளில். அதனால் மகா பெரியவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோயில்கள்லாம் நிறைய சிதலம் அடைஞ்சிருக்கு. அந்த சிதலம் அடைஞ்ச கோயில்கள்லாம் புனருதாரணம் பண்ணுங்கோ, அந்த கோயிலுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபமாவது ஏற்றுற அளவுக்கு உங்களோட உபகாரங்களை பண்ணுங்கோ. ஒரே தெரியாக நம்ம வந்து ஒரு இடத்துலையே எல்லா பணத்தையும் கொண்டு கொட்டி ஒரு கோயிலில் பண்ணணும் இல்லை. பல கோயில்கள் கிராமங்கள்லாம் போனேன்னா, தெற்க போனேன்னா கிராமத்தில் உள்ள மூணு பக்கங்களில் பல கோயில்கள் இருக்குது. நிறைய கோயில்கள் பாழடைஞ்சிருக்கு. அதெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலம். ஒரு ஒரு ஸ்தலத்திலையும் ஒரு ஒரு பதிகத்திலையும் நானே ஓர் தவம் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து அருள் செய்தேன் தவம் செய்தேன் அருள் செய்தார் தவம் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. தவம் பண்ணி தவம் பண்ணி அருளை பெற்றிருக்கா அவள்லாம். அதனால் பெரிய மகான்கள் அனுபவிச்சதை நம்ம இப்போ பாடல் மூலிமா இந்த அட்டானா ராகத்திலையும் நம்ம அனுபவிச்சுருக்கோம். அதோட இந்த செடை புத்திமானுரான்னு ஒரு கீர்த்தனை பண்ணினேன் தியாக சுவாமி அட்டானா. செடே புத்திமானுரா செடே புத்திமானுரா அப்படின்னு பண்ணியிருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கீர்த்தனை. யார் தருவார் இந்த அரியாசனம் புவியரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். மகாகவி காளிதாசுங்கிற படத்தில் இந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த அட்டானா ராகம் ஒரு பியூட்டியான ராகம், ஒரு அழகு இருக்குது. மதுர மதுர வேணு கீதமோக மதன குசும சுகுமார தேக. இந்த கீர்த்தனையை வந்து ஊத்துக்காடு வெங்கடசுமையர் போடும்போது கீர்த்தனையை எல்லாம் கச்சேரியில் பாடலாம். இப்போ நாட்டியத்துக்காக என்ன பண்ணார், மிருது தர பல்லவ பதகரயுக வர கதித மனோகர மோகன. அவ்வளோ அழகாக அந்த பாவம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தார் சத்தி தலாங்கத கஜம் தகுதி தலாங்கத கஜம் தகுதி தலாங்கத கஜம் அப்படிங்கிற மாதிரி ஜதி எந்த பாட்டு எடுத்துனாலும் அவரோட கீர்த்தனைகள் எல்லாம் பாதி ஜதி கலந்துருக்கும், சுரஸ்தானம் இருக்கும். கிருஷ்ணரே நாட்டியம் ஆடுற மாதிரி அவர் வந்து கண்ணுக்கு நேராக பார்த்து அனுபவித்து இந்த கீர்த்தனைகள்லாம் எழுதினதுனால அதுக்கான பலன்கள் இருக்குது. தியாகராஜ சுவாமி ராமன் அப்படியே நித்தியமாக அப்படியே கண்ணில் பார்த்து தான் ஒரு ஒரு கீர்த்தனையும் ஒரு ஒரு அழகு பண்ணி பாடியிருக்கேன். அதனால் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். நமக்கு வந்து தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி. நம்ம தென்னாட்டில் நமக்கு அது ஒரு பெரிய ஒரு அனுகிரகம். 63 நாயன்மார்கள் பாடினது, ஆழ்வார்கள்லாம் பண்ணது, எல்லாம் அப்படி தமிழ் அப்படி இருக்குது. அவ்வளோ பண்கள், அவ்வளோ பாட்டு இருக்குது, அவ்வளோ கீர்த்தனைகள் இருக்குது. ஆயுஷ் போகாது. அதை நம்ம இன்றைக்கி இந்த அட்டானா ராகத்தில் மகா பெரியவா மேலே நம்மளும் கேட்டு இன்புறுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் சித்ரா ராகவன். இன்றைக்கி நான் வந்து உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா பெரியவா போட்ட பிச்சை, உயிர் பிச்சை. ஜிஆர் மாமாவோட அறிமுகம் கிடச்சதுக்கப்புறம் தான் பெரியவாவை பற்றி நல்லா தெரிஞ்சுண்டு பெரியவா நாமஸ்மரணையாக இப்போ ஆற்றில் டெய்லி பெரியவாவை பற்றி தான் பெரியவா 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 நாமஸ்மரணையா. ஜிஆர் மாமா இல்லைன்னா நான் இல்லை. ஏன் ஜிஆர் மாமா வந்து அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஜிஆர் மாமாவுக்கு நான் என்றென்றைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி குரு பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் பெரியவா வந்து என்னை பாடல் எழுத வச்சா. இப்போ வந்து நான் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பாடல் போல் எழுதியிருக்கேன். இந்த ஜிஆர் மாமா சேனல் இசை வழியில் ஈஸ்வர அனுபவம் சேனலில் வந்து பெரியவா என்னை எழுத வச்ச இந்த என்னுடைய பாடல் வந்து இந்த சேனலில் வர்றதுக்கு நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம், பாக்கியம் பண்ணியிருக்கேன்.
மாமாவிற்கு என்றென்றைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நான் எழுதிய பாடலில் பாடல் எழுதிட்டு இருக்கும்பொழுது சரணாலயம் பற்றி ஒரு பாடல் எழுதணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு. ஸோ சரணாலயம் பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கேன், அது வந்து அட்டான ரகத்தில் பாடியிருக்கேன் அந்த பாட்டை. என்னை வந்து பெரியவா வந்து பாடல் எழுத வச்சு எனக்கு மறுபடியும் உயிர்ப்பிச்சை கொடுத்து என்னை மறுபடியும் பெரியவா வந்து பாட வச்சுருக்கா, அதுக்கு நான் என்றைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த இசை வழியில் ஈஸ்வர அனுபவம் நடத்திட்டு வர சௌமியா மேடம் அவர்களுக்கும், பாபநாசகுமார் சார் அவர்களுக்கும், ஸ்வேதா பாலசுந்தரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், நான் எழுதிய பாடல் இந்த சேனலில் வருவதற்கு நான் மிகவும் பாக்கியம் அடைந்துள்ளேன். அதற்கு நான் ஜிஆர் மாமாவிற்கு என்றென்றைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன ஜிஆர் மாமா பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். இந்த மாமா வந்து அந்தளவுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கா மாமா. நான் முதல்ல வந்து ஒரு 35 பாடல் எழுதி பெரிய மாமாட்ட கொடுத்துருந்தேன். மாமா சொன்னால் காம்போசிஷன்லாம் சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு மாமா சொன்னான். அப்போ வந்து மாமா சொல்லியிருந்தா சீடி போடுறதா சொல்லியிருந்தா. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், கொரோனா சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து மாமா வந்து பண்ணிட்டுருக்குறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கிராமம் நாம் வந்து என்ன தான் வந்து பகவானை வந்து பிரார்த்திக்கும் பொழுது மந்திரம் சொல்லி இந்த மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இசை வழியாக பிரார்த்தனை பண்ணுறதே அது ஒரு தனி இது தான். அதற்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம வந்து இசை வழியாக பகவானை பிரார்த்திக்கும் பொழுது அப்படியே நம்ம பகவானையே வந்து நம்ம ரீச் அடைகிற மாதிரி, பகவானே பெரிவாலே நம்மக்குள்ளே வந்து வந்து சேர்ற மாதிரி பெரிவா. ஸோ அந்தளவுக்கு நம்ம பாட்டு மூலமாக வந்து பெரிவாலை பிரார்த்திக்கணும். பெரிவாலை பிரார்த்திக்கிறதுக்கு நாமெல்லாம் வந்து பாட்டு மூலமாக பிரார்த்திக்கும் பொழுது அதனுடைய மகத்துவமே தனி, அதை வந்து அனுபவித்தவாறு தான் அது தெரியும். ஸோ நான் வந்து இந்த பாடல் வரிகள் 2 வரிகளுடன் இந்த பாடலுடன் நான் வந்து நிறைவுபெற்றுக் கொள்கிறேன். ஹரஹர சங்கர சிவ சிவ சங்கர, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு ஜிஆர் மாமா அவர்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமை. நந்தவனம் போல் குரு சரணாலயம், நந்தவனம் போல் குரு சரணாலயம், பக்தர்கள் அனைவருக்கும் பரமானந்தம். நந்தவனம் குரு சரணாலயம், பக்தர்கள் அனைவருக்கும் பரமானந்தம். நந்தவனம் குரு சரணாலயம், பக்தர்கள் அனைவருக்கும் பரமானந்தம். இந்த நான் எழுதி இந்த பாடலை வந்து ஸ்வேதா பாலசுப்ரன் அவர்கள் வந்து பாட போறா. எல்லாரும் கேட்டு ரசிங்கோ, அனுபவிச்சு கேளுங்கோ பாடலை. இந்த இசைவரையில் ஈஸ்வர அனுபவத்தில் வந்து விசாலாட்சி மாமி லிரிக்ஸ்லாம் பார்ப்பேன். தெய்வே சந்தானகோபாலன் சார் அவர் எழுதிய லிரிக்ஸ்லாம் எல்லாமே, எல்லா பாடலுமே நான் இது வரைக்கும் கேட்டுன்னு வந்துட்டுருக்கேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நிகழ்ச்சி வந்து ரொம்ப அற்புதமாக போயின்ட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சேனலை ஆரம்பித்ததுக்கு ஜிஆர் மாமாவுக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இதெல்லாம் நம்மலாம் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு கடுகளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு ஜிஆர் மாமாவோட அறிமுகம் கிடைச்சதுக்கே நம்ம வந்து புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஏன்னா பெரிவாலை பார்க்கக்கூடிய பாக்கியம்லாம் எனக்கு கிடைக்கல. நான் பெரிவாலெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஜிஆர் மாமா மூலமாக நான் பெரிவாலை வந்து பார்த்துட்டுருக்கேன், அவ்வளோதான். ஜிஆர் மா இந்த ஜென்மத்தில் ஜிஆர் மாமாவுடைய அறிமுகமாவது கிடைத்ததே, அதற்காகவாவது நான் சிறு புண்ணியம் பண்ணியிருக்கேனே என்று நினைத்து மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஏதோ ஒரு சிறு புண்ணியம் பண்ணிக்கிறா தான் எனக்கு ஜிஆர் மாமாவோட அறிமுகம் கிடைச்சிது. மாமாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த சேனலில் பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு ஜிஆர் மாமா அவர்களுக்கு, சௌமியா மேடம் அவர்களுக்கு, பாபநாசகுமார் மாமா சார் அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். சித்தாராகவும்.
நந்தவனம் போல் குரு சரணாலயம் பக்தர்கள் அனைவருக்கும் பரமானந்தம் நந்தவனம் போல் குரு சரணாலயம் பக்தர்கள் அனைவருக்கும் பரமானந்தம் நந்தவனம் போல் குரு சரணாலயம் பக்தர்கள் அனைவருக்கும் பரமானந்தம் நந்தவனம் போல் குரு சரணாலயம் குரு சரணாலயத்தில் கால் தடம் படும் போதே குரு சரணாலயத்தில் கால் தடம் படும் போதே குரு சரணாலயத்தில் கால் தடம் படும் போதே பக்தர்கள் கர்மவினை தீர்த்திடுமே குரு சரணாலயத்தில் கால் தடம் படும் போதே பக்தர்கள் கர்மவினை தீர்த்திடுமே நந்தவனம் போல் குரு சரணாலயம் பக்தர்கள் அனைவருக்கும் பரமானந்தம் நந்தவனம் போல் குரு சரணாலயம் பெரியவளின் சக்தியால் மறு ஜன்மம் கொடுத்து பக்தர்கள் வாழ்வில் அற்புதம் நிகழ்த்தி பெரியவளின் சக்தியால் மறு ஜன்மம் கொடுத்து பக்தர்கள் வாழ்வில் அற்புதம் நிகழ்த்தி சாத்தியமாயன்பதை சாத்தியம் என்று சாத்தியமாயன்பதை சாத்தியம் என்று சாத்தியமாயன்பதை சாத்தியம் என்று பெரியவா நடத்தி காட்டி நம்மை பரவசம் செய்வார் பெரியவா நடத்தி காட்டி நம்மை பரவசம் செய்வார் பெரியவா நடத்தி காட்டி நம்மை பரவசம் செய்வார் நந்தவனம் போல் குரு சரணாலயம் பக்தர்கள் அனைவருக்கும் பரமானந்தம் நந்தவனம் போல் குரு சரணாலயம் எப்படி இருந்தது பாட்டு கீர்த்தனாவின் குரலிலே மாமியின் ரொம்ப சிம்பிளான இனிமையான வரிகள் சித்ரா ராகவனுடைய மாமியோட வரிகள் நம்ம இன்னைக்கு கேட்டோம். ஆனஸ்ட்லி ரைட், எனக்கு மாமியோட லிரிக்ஸ் இந்த மாமியோட லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப முன்னாடியே வந்தது. பார்க்கும்பொழுது மாமியோட லைஃப் எப்படி மாமிக்கு மாறித்து அப்படிங்கிறத மாமி ஃபீல் பண்ணி எழுதியிருக்கா இந்த பாட்டில் அப்படின்னு தோணித்து. ஏன்னா சாத்தியமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாத்தியம் இல்லைன்னா கூட அது சாத்தியம் ஆக்குவார் பெரியவா அப்படிங்கிற மாதிரி மாமி சரணத்தில் முடிக்கிறார் அந்த மாதிரி எழுதியிருக்கா. ஆனால் இன்றைய தினம் இந்த பாடலை நம்ம வந்து இசை வழியிலே ஈஸ்வர அனுபவத்தில் நம்ம எல்லா பக்தர்களுக்கிட்ட கொண்டு சேர்க்கும் பொழுது நிஜமாக என் மனசில் தோணினது வந்து இந்த பாடலும் நமது உள்ளங்களை கவர்ந்த சவிதா முரளிதரனுடைய கம்பேக் இரண்டுமே இது வந்து சவிதா முரளிதரனுடைய கம்பேக்காக இதை பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தான் என் மனசில் தோணித்து இந்த பாடல் வரிகளை இந்த வீடியோ ஒளிப்பதிவுக்கு முன்னாடி நான் ஒரு முறை படிக்கும் பொழுது எனக்கு தோணினது வந்து ஸோ ஆப்ட் ஃபார் அவர் பிலவர்ட் சவிதா முரளிதரன்ஸ் கம்பேக் அப்படின்னு தோணித்து. ஏன் அப்படிங்கிறது இந்த வார்த்தைகளுக்குள்ளே போகும் பொழுது நம்மளுக்கு புரியும். ஸோ மாமி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்தா மாதிரி நந்தவனம் போல் குரு சரணாலயம் பக்தர்கள் அனைவருக்கும் பரமானந்தம் போட்டிருந்தா. நந்தவனம் போல் குரு சரணாலயம், நந்தவனம்னா ஒரு கார்டன் அப்படின்ற இல்லையா, தோட்டம் அப்படின்ட்டுன்னு மாமா நினைக்கிறது வந்து
குரு பூஜை பண்ணக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே ஒரு மலர் அப்படின்னு தான் மாமா சொல்லுவாள். ஒவ்வொரு பக்தருமே ஒரு மலர், அவாவா தே பிரிங் அ ஃப்ராக்ரன்ஸ். அத்தனை பேரும் அவள் சந்தோஷமாக வந்து அங்கே பிரிவாள்கிட்ட அவள் கவலைகள்லாம் தீர்ந்து அவள் வந்து பிரார்த்தனை பண்ணி அவள் சந்தோஷமாக மாமா கிட்ட அதை வந்து ஷேர் பண்ணும்பொழுது அந்த இடத்துல தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் டிவைன் லவ். ஏன்னா வந்து யூ கம்ப்ளீட்லி ஆர் அ ட்ரான்ஸ்ஃபார்ம் பர்சன் ஆஃப்டர் சம் டைம். கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒரு கவலைன்னு வந்திருப்போம் அந்த இடத்துல, ஆனால் அதுக்கப்புறமா ஸ்லோ அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்லோவாக பார்த்தேன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம்டு அந்த இடத்துல. பெரியவாளை தவிர வேறு எதுவுமே இல்லை. மாமா சொல்வாள் அந்த ஹியூமிலிட்டி அதை எப்படி கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்து அந்த பக்தி வழியாக மாமா அந்த ஹியூமிலிட்டியை கொண்டு வந்து அந்த யூனோ ஹி பிரிங்ஸ் அ ட்ரூ பக்தி இன்னஸ் அந்த ட்ரூ லவ் ஃபார் பெரியவா இன்னஸ். ஸோ அந்த ட்ரூ லவ் ஃபார் பெரியவா இன்னஸ் வரும்பொழுது தெர் இஸ் ஆல்வேஸ் திஸ் ஃப்ராக்ரன்ஸ் ரைட். த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் த டிவைன் லவ், த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் த அன்கண்டிஷனல் லவ் அப்படி இருக்குது. ஸோ நந்தவனம் போல் குரு சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு குரு சரணாலயம் கண்டிப்பாக நம்ம மாமா இருக்க இடத்துனால அது வந்து நம்ம குரு சரண நம்ம குரு நம்மளுக்காக நியமித்த பெரியவாளுடைய சரணாலயம். இல்லை பெரியவா மகா பெரியவா வந்து மாமா வழியாக நமக்காக அமைத்து கொடுத்தது சரணாலயம் அப்படின்னு சொல்லலாம். மாமா அப்படி தான் சொல்ல விரும்புவார். நம்ம பெரியவா மாமா வழியாக நம்ம எல்லாருக்காகவும் வச்சு கொடுத்தது தான் வந்து இந்த குரு சரணாலயம். நந்தவனம் போல் குரு சரணாலயம், பக்தர்கள் அனைவருக்கும் பரமானந்தம். இங்கே உள்ள நுழையும் பொழுதே வந்து ஒரு பரமானந்தமாக இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காரும் பொழுதே நான் எப்பயுமே டிவோட்டிஸ் கிட்ட சொல்லுவேன், மாமாவை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணும்பொழுது ஒரு கொஞ்ச நேரம் ஆடுது, ஒன் ஹவர் ஆடுது, சில சமயத்தில் 90 minutes 2 hours அப்படி ஆடுதுன்னா கவலையே படாதீங்க. மாமா சொல்லுவா இந்த இடத்துல கால் படும்பொழுது இந்த இடத்துல நீ உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது உன்னோட கர்மாக்களை பெரியவா களையறார் அப்படின்பா. அதுதான் வந்து சத்தியமான வாக்கு. 2 மணி நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்ணுறது வெயிட்டிங் டைம்னே நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த 2 hours உட்காரும் பொழுது எத்தனையோ ஜென்மாக்களின் கர்ம வினைகளை எனக்கு களையறது அப்படின்பொழுது இட் இஸ் ரியலி ஒர்த் வெயிட்டிங் வித் பெரியவா இன் சரணாலயம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அனுப்பல்லவியில் போகும்பொழுது மாமி சொல்கிறா குரு சரணாலயத்தில் கால் தடம் படும் பொழுதே பக்தர்கள் கர்ம வினை தீர்ந்திடுமே அப்படிங்கிறார். குரு சரணாலயத்தில் கால் தடம் படும் பொழுதே பக்தர்களின் கர்ம வினை தீர்ந்திடுமே அப்படிங்கிறாரு. த ஹோல் திங் தட் யூ காட் திஸ் பர்த் இட் செல்ஃப் இஸ் பிகாஸ் ஆஃப் த கர்மா. மாமா சொல்லுவார் கர்மா பண்ணாதே கர்மா பண்ணாதே, நான் எத்தனை முறை சொல்கிறேன் கர்மா செத்துக்காதே செத்துக்காதே அப்படின்னு ரொம்ப அடிக்கடி சொல்லுவார். வேண்டாமா பண்ணாதே பண்ணாதே அப்படின்பா நிறைய பேர்கிட்ட. கோபத்தை காமிக்காத, துவேஷத்தை சொல்லிடாத, மற்றவா மனசு புண்படும்பாத எதையும் சொல்லிடாத, கர்மாக்களை சேர்த்துக்காத அப்படிம்பார். அப்படி நம்ம பல ஜென்மமாக சேர்த்து வச்சுட்ட கர்மா இந்த சரணாலயத்தில் கால் வைக்கும் பொழுது அது வந்து அந்த கர்ம வினைகள் கலைந்து விடுகின்றன அப்படின்னு ரொம்பவே அழகாக மாமி அதை பாடியிருக்கான். சரணத்துக்கு போகும்பொழுது மாமி பாடியிருக்கா பெரியவாளின் சக்தியால் மறுஜென்மம் கொடுத்து பக்தர்கள் வாழ்வில் அற்புதம் நிகழ்த்தி அப்படின்னா. இந்த வரிகளை படிக்கும்பொழுது தான் எனக்கு சவிதா முரளிதரனுடைய ஒளிப்பதிவு தான் எனக்கு நம்ப வந்தது. சவிதா முரளிதரன் இப்போ கம்பேக் வீடியோவில் சொல்லியிருந்தா இது என்னுடைய வாழ்க்கை பதிவை நான் தருகிறேன் அப்படின்னா. ஏன்னா நான் வந்து அவ்வளோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஹை ஆகி மை ஹெல்த் கண்டிஷன் டெட்டிரியேட்டட் ஸோ குவிக்லி அப்படின்னு சவிதா சொல்லும்பொழுது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான ஒரு விளிம்புக்கு போயிட்டு திரும்பி பெரியவா வந்து கூட்டின்னு வந்தா அப்படின்னு சொல்லும்பொழுது மறுஜென்மே கொடுத்தா மாதிரி இருந்தது. இட்ஸ் அ மெடிக்கல் மிரக்கல் அப்படின்னா அது பாசிபிள் அப்படின்னா இந்த சரணாலய பெரிவாளாலும் சரணாலய குரு நமது அன்பிற்குரிய மகா பெரியவா நம் வழி நடக்கும் நமது ஜிஆர் மாமாவுடைய அன்பாலையும் தான் அது நடந்தது சாத்தியம் அப்படிங்கிறது. இந்த வரிகளை இன்னைக்கு மாமியோட இந்த வரிகளை சவிதா முரளிதரனுக்காக மகா பெரியவாள்கிட்டையும் நமது குரு ஜிஆர் மாமா கிட்டையும் சமர்ப்பிக்கிறோம். பெரியவாளின் சக்தியால் மறுஜன்மம் கொடுத்து பக்தர்கள் வாழ்வில் அற்புதம் நிகழ்த்தி சாத்தியமா என்பதை சாத்தியம் என்று, சாத்தியமா இதுவும் நடக்குமா இவ்வளோ சீக்கிரமா ஏதாவது சேஞ்ச் ஆகுமா மெடிக்கல்ல அப்படின்னா சாத்தியமா என்பதை சாத்தியமாக்கி நடத்தி காட்டி நம்மை வழி நடத்தும் பெரியவா, நடத்தி காட்டும் நம்மை பரவசம் செய்யும் பெரியவா அப்படின்னு எழுதியிருக்கா. ஸோ சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை கூட சாத்தியம் என்று நமக்கு நடத்தி காட்டி நம்மை பரவசம் செய்ய கொள்வார் நம்மளுடைய பெரியவா அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்கா. இந்த ஒவ்வொரு விஷயமே என்ன தெரியுமா, சவிதா சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எத்தனையோ குரு பூஜை டிவோட்டிஸோடைய அவளோட எக்ஸ்பீரியன்ஸஸை நான் தொகுத்து சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு அந்த மெடிக்கல் மிரக்கல் ஆகும்போது அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன் சவிதா சொன்னா பார்த்தீங்களா. சாத்தியமா இது கூட சாத்தியமா ஒரு வாரத்தில் இப்படிலாம் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா சாத்தியமா என்பதை சாத்தியம் என்றாக்கி கொடுத்தவர் நமது சரணாலய பிரிவா. அது எப்படி சாத்தியமாச்சுன்னா நமது மாமாவுடைய ப்ரேயர்ஸ், கண்டினியூட் ப்ரேயர்ஸ், அன்கண்டிஷனல் ப்ரேயர்ஸ், எ ப்ரேயர் தட் கம்ஸ் ஃப்ரம் டெப்த் ஆஃப் இஸ் ஹார்ட், எ ப்ரேயர் தட் கம்ஸ் கம்ப்ளீட்லி இன் லவ் ஃபார் அஸ் ரைட். நம்ம எல்லாரும் மீண்டு இந்த வாழ்க்கையிலிருந்து கஷ்டச்சு த லைஃப்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக மாமா வந்து நம்மளுக்காக
ஆழ்ந்து ப்ரே பண்ணக்கூடிய இந்த வரிகளில் வந்து பிரிவா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அருள் கொடுக்குறா அப்படிங்கிறது வந்து நிஜமாக நிஜமாக உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த பாடலை இன்னைக்கு கேட்கும் பொழுது எனக்கு வந்து ஐ வாண்ட் ரியலி தேங்க் மாமி. அண்ட் ஐ திங்க் அகெயின் ரைட், திஸ் இஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ் தட் திஸ் சாங் கம்ப்ளீட்லி ஃபெல் ஆன் திஸ் டே. இந்த சாங் வந்து எத்தனையோ மாதங்களுக்கு முன்னே கொடுத்த இந்த சாங் கரெக்டாக இன்னைக்கு தேதிக்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் இட் இஸ் பிக் பெரிவா ஒருவேளை இந்த இசை வழியில் ஈஸ்வர அனுபவத்தோட ஒரு இஸ் வீவிங் அ ஸ்டோரி அப்படின்பா மாமா. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த பாடல் வரிகளை எடுத்து பார்க்கும் பொழுது டெஃபினெட்லி ஐம் ரிமெம்பரிங் ஸோ மச் ஃபார் சவிதா அண்ட் மாமாஸ் ப்ரேயர்ஸ், ஹவு மச் ப்ரேயர்ஸ் யூ ஹஸ் கிவன் ரைட். அண்ட் அண்ட் ஸ்பெஷலி ரைட் டியூரிங் திஸ் கோவிட் சுச்சுவேஷன் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ பேருக்கு எவ்வளோ பேருக்கு ஐ கனாட் ஈவன் சே, பிகாஸ் நான் மாமா கிட்ட சொல்கிறேன் நான் நான் சாட்சிபூதமாக நின்றுருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லுவேன் நான். எத்தனை பேர் ஃபோன் பண்ணி பேசும்பொழுது அவளுடைய சிரமங்களை சொல்லும்பொழுது அவள் திருப்பியை நம்மளுக்கு கொஞ்சம் நாட்கள் கழித்து ஃபோன் பண்ணி இந்த சிரமங்கள்லாம் கலைஞ்சிருக்கு நன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது என் கண்கள் கலங்கிடும். நான் மாமா கிட்ட அதான் சொல்லுவேன் நான் நான் சாட்சிபூதமாக நிற்கிறேன் மாமா, இத்தனை பேருடைய டிவோட்டிஸோட எக்ஸ்பீரியன்ஸையும் கேட்டு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சரணாலய பிரிவாக வந்து அப்பேற்பட்ட ஒரு அற்புதம். ஏன்னா பெரியவா சொல்லியிருக்கிறது மாமா கிட்ட வந்து சரணாலயத்திலே இருக்கும் பாவம் வந்து மக்களுடைய குறைகளை களைவதற்காக நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு மாமா வழியாக நான் இருக்கிறேன்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதுதான் பெரியவா வந்து சாத்தியமாக்குறா சரணாலயத்தில். பெரியவா எங்கேயும் இருக்கா, எந்த இடத்துல நம்பாத்துல வேண்டினாலும் பெரியவா தான், எங்கே வேண்டினாலும் பெரியவா தான். ஆனால் சரணாலயத்தில் பெரியவா சொன்னது எப்படின்னா மாமாவோட இருக்க அந்த அனுகிரகம் எப்படி இருக்குன்னா வந்து இந்த கவலைகளை சொல்லும் பொழுது அந்த கவலைகளை களையிறார், அந்த கவலைகள் தாங்கி நம்ம மனசெல்லாம் வந்து அவ்வளோ பாரமாக இருக்கும் பொழுது அந்த பாரத்தை குறைக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை பெரியவா வந்து தரா. அதுதான் வந்து இந்த மாமி வந்து அனுபவித்து அந்த பாடல்களில் கொடுத்துருக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மாமி ஃபார் தி சிங்கிங். அண்ட் அகெயின் வி வாண்ட் டு தேங்க் கீர்த்தனா ஆஸ் வெல். யூனோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ரெண்டிஷன் கீர்த்தனா அண்ட் ஹர் ஒண்டர்ஃபுல் பிக்சர்ஸ். அந்த பெரியவாளுடைய ரூபங்கள் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் வி ரியலி யூனோ ப்ரே that mama's prayers and periva's blessings be with Kirtana as always, Kirtana and her family. avlodeya wishes ennavo adu poorthi aganum, adhe maathiri Chitra Raghavan maamikkum avalude health nanna irundhu ava family romba nannave irkanonu bhaktargal anaivargalin saarbilum nama prarthana pannipom. adutha vaaram meendum oru paadaludan ungalai sandhikkiren. har har shankar, jay jay shankar, maha periyava sharanam.